அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். 5G. ஸோ 5G தான் தொழில்நுட்ப உலகத்துடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய நகர்வு அப்படின்னா மாற்று கருத்தை வந்து இருக்க முடியாது. 5G சம்மந்தமாக பல்வேறு ஆப்ரேட்டர்ஸ் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் 5G நெட்ஒர்க்குக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்தவரையும் 5G எனேபிள்டாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ வரையும் வந்து வரல, இப்போ வரைக்கும். பட் இப்போ வந்து வந்துருச்சு. 5G எனேபிள்டான முதல் உலகத்துடைய முதல் 5G காம்பேட்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உலகத்தின் முதல் 5G காம்பேட்டபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்கிறது மோட்டோ. எஸ் மோட்டோவுடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பான Z3 தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டைரெக்டாக ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இதோடைய இன்டகிரேஷன் கொண்டு வராமல் பிரத்யேகமான ஒரு மோட்டோ மாடில் தான் இந்த 5G காம்பேட்டபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி மோட்டோ மாட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபோனோட அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட செப்பரேட்டான 5G காம்பேட்டபிளான மாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5G வந்து உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாடை பொறுத்தவரையும் 2019 தொடக்கத்தில் தான் சேலுக்கு வந்து வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட மோட்டோ மாடுடைய விலை என்ன அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரிய வரல. ஆல்ரெடி 5G வந்து ஸ்பீட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற போல பல்வேறு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சிக்னல் ரிசப்ஷன் 5G சிக்னல் ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை அப்படிங்கிற போல தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் சிக்னல் ரிசப்ஷனுக்காக பல்வேறு அம்சங்களும் மேலும் இதிலேயே இன்பில்ட்டான பேட்டரியுமே வந்து கொடுத்துருக்காங்க மோட்டோ தரப்புலேருந்து இந்த மோட்டோ மாடில். ஸோ இந்த மோட்டோ மாடை உங்களுடைய மொபைலோட அட்டாச் பண்ணுறப்ப அதற்கான பேட்டரி உள்ளே இருக்கிறதுனால உங்களால் 5G ஸ்பீட்ஸ் வந்து என்ஜாய் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லிக்காங்க. பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டேரெக்டாக எந்த ஒரு ஆப்ரேட்டரோடையும் கொண்டு வராமல் இந்த ஒரு குறிப்பிட்ட மொபைலை வெரைசானோட இணைந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியா மாதிரி நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் இந்தியாவில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் அன்லாக்டு கேரியர் அன்லாக்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தேவைப்படுற சிம்மை போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் யூஎஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை வந்து இருக்குது, வேறு விதமான முறை இந்தியாவில் இல்லாதபடி. அதன்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் வரப்பே ஒரு மொபைல் ஆப்ரேட்டரோட இணைந்து வந்து வரும். அப்படி வர பட்சத்தில் அந்த மொபைல் ஆப்ரேட்டர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இவங்க கொண்டு வந்திருக்கிற வெரைசான் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஜியோ ஏர்டெல் மாதிரி யூஎஸில் இருக்கிற ஒரு மொபைல் ஆப்ரேட்டர் தான் வெரைசான். ஸோ வெரைசானோட இணைந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறதுனால வெரைசானுடைய 5G மட்டும்தான் Z3 வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். வெரைசானுடைய 5G பொறுத்தவரையும் அவங்களுமே 5G வந்து பல்வேறு டெஸ்டிங் பல்வேறு கட்ட ஆய்வுகள் எல்லாமே வந்து பண்ணி தான் இருக்காங்க. அவங்களுமே வந்து 2019 5G வந்து கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற போல தான் தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒன்ஸ் இந்த இது வந்தோடனே இந்த மோட்டோ மாடை பயன்படுத்தணும் அப்படின்னா டேரெக்டாக Z3 உங்களால் 5G ஸ்பீட்ஸை வந்து என்ஜாய் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கமிங் பேக் டு த மோட்டோ Z3, மோட்டோ Z3 பொறுத்தவரையும் இந்த வருடத்துடைய ஃப்ளாக்ஷிப் பட் போன வருடத்துடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட எஸ் ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசரோட லான்ச் பண்ணிக்காங்க. 845 இல்லாமல் ஸோ அந்த ஒரு விஷயம் பிரச்சனை தான். பட் அதை தாண்டி டிசைனை பொறுத்தவரையும் மோட்டோவுடைய ஜி சீரீஸில் ஏற்கனவே இருக்கிற மோட்டோ மார்ட்ஸ் வந்து கம்பேட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக எப்பயும் போல் அந்த சேம் சைஸில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6-inch 1080p அமோலட் டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். பட் நாட்ச் வந்து இல்லை, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசர் நான் முன்பே குறிப்பிட்டது போல் 4GB RAM, 64GB இன்டர் மெமரி மற்றும் பேக் கேமரா வந்து டூவல் கேமராஸ் 12 MP இரண்டுமே. அதில் செகண்டரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா மோனோக்ரோம் சென்சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP கேமரா வந்துருக்கு. Z3 பேட்டரியை பொறுத்தவரை 3000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் Z3 விலை மோட்டோ மாடுடைய விலை தான் தெரியாது, பட் Z3 விலை யூஎஸில் வெரைசானோட சேர்ந்து $480 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 33,000 கிட்டக்கு வந்திருக்கும். Z3 பொறுத்தவரையும் கடந்த வருடத்துடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் ஆகட்டும் இல்லை அப்படின்னா அந்த மோட்டோ மாட்ஸ் பயன்படுத்தினாதானே ஒழிய, பட் அதை தாண்டி Z3 மச் பெட்டரான ஆப்ஷன்ஸ் இந்தியாவில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஃபோன் 5G இருக்கட்டும், Honor 10 இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா OnePlus 6 வரப்போகிற 6T எல்லாமே வந்து மச் பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான் Z3 கம்பேர் பண்ணுறப்ப. பட் Z3 அதோடைய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே வந்து அந்த 5G கம்பேட்டபிளான மோட்டோ மாடு தான் அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. மோட்டோலாவை பொறுத்தவரையும் இந்த மாடுடைய சப்போர்ட் ஏற்கனவே இருக்கிற Z2 இல்லை அப்படின்னா போன ஜென்ரேஷன்ஸில் தான் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற பற்றி இப்போ வரையும் எந்த ஒரு அஃபிஷியலான தகவலும் இல்லை. அந்த டிவைசஸுக்கும் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் இது எல்லாமே மோட்டோ மாடில் தானே பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் அட்டாச் பண்ணால் போதும் அப்படிங்கிற போல கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் அந்த 5G டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஎஸை பொறுத்தவரையும் 2019-2020 வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோல் அவுட் வந்து இருக்கும் அப்படின்னு போல சொல்லப்படுது. பட் இந்தியாவில் எவ்வளோ சீக்கிரம் 5G வருது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்திருந்தால் இந்த வீடியோ மறந்தாலும் மேக் பண்ணுங்கள். 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அனைவரும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ் ஆடியோ இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.